வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் மசனகுடி ஊட்டி சாலையில் மாவனல்லா அருகே 25 மேற்பட்ட செந்நாய்கள் கடமான் ஒன்றை வேட்டையாடியது. தப்பிக்க முயன்ற கடமானை சுற்றி வளைத்து வேட்டையாடி வனப்பகுதிக்கு இழுத்து சென்று இரையாக்கியது. திருச்சி மாவட்டம் நொச்சியம் அருகே கொள்ளிடம் ஆற்றின் நடுப்பகுதியில் 40 மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மிதந்தது. மணச்சநல்லூர், ஸ்ரீரங்கம், கொள்ளிடம் போலீசார் அங்கு வந்தனர். எல்லை பிரச்சினையால் வழக்கை யார் பதிவு செய்வது என்பதில் 3 ஸ்டேஷன் போலீசாருக்கும் இடையே குழப்பம் நீடித்தது. இதனால் போலீசாருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கிடையே தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சடலம் மண்ணச்சநல்லூர் போலீஸ் எல்லைக்குள் சென்றது. இதனால் வேறு வழியின்றி மண்ணச்சநல்லூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எல்லை பிரச்சினை போலீஸ் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் துறையூர் பெத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் திருப்பதி. இவர் தனது நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய கண்ணனூர் வடக்கு வெளி விஏஓ நவநீதனை அணுகினார். விஏஓ 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் தர விரும்பாத திருப்பதி திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கூறினார். போலீசார் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய 1000 ரூபாயை விஏஓ நவநீதனிடம் இன்று மதியம் திருப்பதி கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் நவநீதனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 23rd மாநில மாநாடு இன்று துவங்கியது. இதில் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பங்கேற்றார். To the people of India, that we have to save India today. தம்பே இந்துத்துவா என்கிற கொள்கையை அமலாக்குவது மாத்திரமல்லாமல் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பின்படி பாராளுமன்றம் மிக முதன்மையான இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் 4 முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய அடிப்படை அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு தகர்க்கப்படுகின்றன. நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. குடிமை உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் கிராமம் மலையரசியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டியை ஆதி திராவிட சமூகத்தினர் நடத்தினர். இதில் 200 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். வாடிவாசலில் கோவில் காளை அவிழ்த்துவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்கள் யாரிடமும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து வயல்வெளிகளில் 100 மேற்பட்ட காளைகளை கட்டு மாடுகளாக ஆங்காங்கே அவிழ்த்துவிட்டனர். சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் விரட்டி பிடித்தனர். ஆயிரக்கணக்கானோர் மஞ்சு விரட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருச்சி மாவட்டம் ஆரிய கோன்பட்டி அருகே கோலக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. விவசாயியான இவர் 60 ஆடுகளை வளர்த்து வந்தார். நேற்றிரவு வீட்டின் அருகே பட்டியில் ஆடுகளை அடைத்தார். இன்று சென்று பார்த்தபோது 12 ஆடுகள் கழுத்தில் காயத்துடன் ரத்தம் உறிஞ்சப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தன. சில ஆடுகளின் வயிறு கிழிக்கப்பட்டு குடல் சரிந்து வெளியே கிடந்தது. மேலும் 2 ஆடுகளை காணவில்லை. பட்டியில் புகுந்த மர்ம விலங்கு ஆடுகளை வேட்டையாடியது தெரியவந்தது. அதிர்ச்சி அடைந்த சுப்பிரமணி வருவாய் மற்றும் கால்நடை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். ஆடுகளுக்கு உடல் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. மர்ம மிருகம் தாக்கி ஆடுகள் பலியான சம்பவம் விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நந்தக்கரை சுங்கச்சாவடி உள்ளது. திமுகவினர் சிலர் காரில் வந்தபோது சுங்கச்சாவடி ஊழியர் நிர்மலா தேவி கட்டணம் செலுத்த கேட்டுள்ளார். காரில் வந்தவர்கள் ஊழியரிடம் வாக்குவாதம் செய்தனர். தலைவாசல் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் நிவாஸ் தன்னிச்சையாக சுங்கச்சாவடி கேட்டு திறந்துவிட்டு காரை அனுப்பினார்.
இதை எதிர்த்து கேள்வி கேட்டு சுங்கச்சாவடி பெண் ஊழியர் நிர்மலா தேவியை நிவாஸ் தாக்கியுள்ளார். சக ஊழியர்கள் பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். நிர்மலா தேவி அளித்த புகாரை அடுத்து திமுக நிர்வாகி நிவாஸ் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே ஈச்சங்காட்டைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரது தம்பி தனக்குடி சகோதரியின் வீட்டு மாடியில் தனக்குடி வசித்து வந்தார். இந்நிலையில் தனலட்சுமி அவரது ஒரு வயது மகன் சாய் தேவ் ஆகியோரை தனக்குடி அறிவாளால் சரமாரியாக விட்டுவிட்டு தப்பியோடினார். ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய தனக்குடி சாய் தேவ் ஆகியோரை திருச்சி அரசு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். சொத்து தகராறு காரணமாக தனலட்சுமி சாய் தேவ் ஆகியோரை தனக்குடி அறிவாளால் வெட்டியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வழக்கு பதிவு செய்து துவாக்குடி போலீசார் தனக்குடியை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை துணை கலெக்டராக இருப்பவர் சரவணகுமார். இவர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். விழுப்புரம் மடப்பட்டு என்ற இடத்தில் வந்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரது காரை நிறுத்தி சோதனை செய்தனர். ஒரு பையில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. மொத்தம் 40 லட்சம் ரூபாய். கார் டிரைவர் மணி துணை கலெக்டர் சரவணகுமாரிடம் போலீசார் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். பணத்தையும் காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆதி திராவிடர் நலத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக திருச்சியில் பலரிடம் லஞ்சமாக வசூலிக்கப்பட்ட பணம் என்று கூறப்படுகிறது. அது தெரிந்துதான் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சரவணகுமாரை கண்காணித்து மடக்கியுள்ளனர். அந்த பணத்தை எங்கே யாருக்கு கொண்டு செல்கிறார்கள் என்பது பற்றி அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தாம்பரம் மாநகராட்சி திருநீர்மலை பகுதி திமுக கவுன்சிலர் சித்ரா தேவி, இவரது மைத்துனர் தினேஷ் வயது 38, அவரது நண்பர் சுகுமார் ஆகியோர் அதே பகுதியில் உள்ள பிரியாணி கடைக்கு சென்று சாப்பிட்டனர். பிறகு கடைக்காரர் அனீஷிடம் மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. கடைக்காரர் பணம் தர மறுக்கவே கடையிலிருந்து உணவுப் பொருட்களை கீழே தூக்கி எறிந்து தினேஷ் ரகளை செய்துள்ளார். ஏற்கனவே 3000 ரூபாய் மாமூல் வாங்கிச் சென்றார். இன்னும் 7000 ரூபாய் கேட்டு கடையை சூறையாடியதாக கடைக்காரர் அனீஷ் புகார் கொடுத்தார். சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் சங்கர் நகர் போலீசார் விசாரித்தனர். தினேஷ் சுகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுள அருகே முருகமலையில் குளோரைட் என்ற தனியார் தொழிற்சாலை உள்ளது. இங்கு பாலைவனத்தில் காய்கறிகள் உற்பத்தி செய்ய தேங்காய் நாரில் இருந்து மூலப்பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. இதற்காக குடோன் வளாகத்தில் 1500 டன் எடையில் தேங்காய் மட்டைகள், தேங்காய் நார்கள் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இன்று மதியம் குடோன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து உடனே வெளியேறினர். காற்று பலமாக வீசியதால் தீ மளமளவென குடோன் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்பகுதி முழுவதும் கரும்புகை பரவியது. தேனி, பெரியகுளம், கம்பம் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். தமிழக கேரள எல்லையான குமிளி அருகே மங்களதேவி கண்ணகி கோயில் உள்ளது. April 16 சித்ரா பௌர்ணமி அன்று கண்ணகி கோயிலில் முழு நிலவு விழா கோலாகலமாக நடைபெறும். கோவிட் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக விழா நடக்கவில்லை. கோவிட் குறைந்ததால் இந்த ஆண்டு விழா நடக்கிறது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தேக்கடியில் இன்று நடைபெற்றது. இதில் தேனி கலெக்டர் முரளிதரன், இடுக்கி கலெக்டர் ஷீபா ஜார்ஜ் மற்றும் தமிழக கேரள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பக்தர்கள் கண்ணகி கோயிலுக்கு செல்லும் அனுமதி நேரம் குறைக்கப்பட்டது. இந்த உத்தரவு பக்தர்களை கொதிப்படைய செய்தது. மங்களதேவி கண்ணகி கோயில் சித்ரா பௌர்ணமி விழா முன்னேற்பாட்டு கூட்டம் இன்று தேக்கடியில் தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் முன்னேற்பாடு கூட்டம் நடைபெற்றது. விழாவை எப்படி சிறப்பாக நடத்துவது என்று இரு மாவட்ட நிர்வாகமும் கூடி விவாதித்தது. வருஷம் வருஷம் என்ன பண்றோமோ, 2 வருஷம் கொரோனாவால் நடத்தல, இந்த வருஷம் நல்லா நடத்தும். அது வாகனத்தில் செல்வதற்காக மக்களுக்கு சில கெடுபிடிகளை குறைப்பதாக குறைத்து செல்லக்கூடிய நேரத்தை குறைத்து விட்டார்கள். இப்பொழுது மதியம் 3 மணி வரை செல்லக்கூடிய நேரத்தை 2 மணி ஆகிவிட்டார்கள். இவைகளை நாங்கள் சட்ட ரீதியாக சந்தித்து மீண்டும் கண்ணகி அறக்கட்டளை மூலமாக இந்த உரிமைகளை பெற்றுத்தர நாங்கள் போராடுவோம். திருத்தணி அடுத்த தெக்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ், மீன் வியாபாரி. மனைவி வளர்மதியுடன் பைக்கில் ஷோலிங்கிற்கு சென்று கொண்டிருந்தார். பீரக்குப்பம் வழியாக சென்றபோது பைக் மீது கார் மோதியது. ஸ்பாட்டிலேயே ரமேஷ் இறந்தார். வளர்மதி படுகாயமடைந்தார். திருத்தணியிலிருந்து ஆம்புலன்ஸ் வர 30 மணி நேரமானது. மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே இறந்தார். பீரக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் சேவையை நிறுத்திவிட்டனர். விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறினர். தப்பிய கார் டிரைவரை போலீசார் தேடி வருகின்றனர்.